இன்னைக்கு தந்தை பெரியார் ஈரோட்டில் பாருங்கள் அவருக்கு மேலே ஒரு பெரிய பணக்காரர் யாரும் கிடையாது மிகப்பெரிய செல்வந்தர் ஈவே ராமசாமி நாயக்கர் அவருக்கும் திருவிதாங்கூர் மகாராஜாவும் ரொம்ப ஃப்ரெண்டு திருவிதாங்கூர் மகாராஜா ஈரோட்டுக்கு வர்றப்ப தந்தை பெரியாருடைய கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கிட்டு போவார் ஆனால் என்ன நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த சம்பவம் அந்த திருவிதாங்கூர் கோயிலுக்கு பக்கத்தில் சாதாரண ஜனங்கள் நடந்து கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை மூன்று விதமான தீண்டாமை அன்டச்சபிலிட்டி தொட்டால் தீட்டு அன்சீயபிலிட்டி பார்த்தால் தீட்டு அன் அப்ரோச்சபிலிட்டி நெருங்கினால் தீட்டு அப்படின்ட்டு கோயிலு பகுதியில் கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கேரள மக்கள் போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டம் தோல்வி அடைந்தது யார் போராடினால் வெற்றி கிடைக்கும் என்று தந்தை பெரியாரை கேரளாவுக்கு அழைத்து கொண்டு போய் அன்று போராடி அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் சாதாரண மக்கள் கூட நடந்து செல்லும் உரிமையை இந்தியாவிலேயே முதல் சமூக நீதி போராட்டத்தில் வெற்றி பெற்றவர் வெந்தாடி வேந்தன் தமிழகத்தினுடைய தென்னகத்தின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார் அன்னைக்கு வந்து அந்த மக்கள் வந்து சாதாரண இடத்துல இருந்தா போதும் அவங்க கோயில் பக்கம் நடக்க வேண்டிய அவசியமில்லை இருப்பதை வைத்துக்கொண்டு வாழட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த சமூக நீதி போராட்டத்தின் நூற்றாண்டு விழா அண்மையில் நடந்து நம் தமிழக முதல்வர் கேரளாவில் போய் தந்தை பெரியாருக்கு மண்டபம் கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் இருக்கின்ற வாழ்க்கையை விட அடுத்த நிலைக்கு வாழ்க்கைக்கு யார் இட்டு செல்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் ஒரு பெண் ஓட்டு போடுவதற்கு உரிமை இல்லாமல் இருந்தது ஒரு காலத்தில் அந்த ஓட்டுரிமையை பெற்றுக் கொடுத்தது கட்சியினுடைய ஆட்சி பெண்கள் படிப்பதற்கு உரிமை இல்லாமல் இருந்தது அந்த படிப்பை பெற்றுக் கொடுத்தது நீதிக்கட்சியின் ஆட்சி பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்காமல் இருந்தது அந்த சொத்துரிமையை சட்டமாக்கியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மேயர்களில் பதினோரு மேயர்கள் பெண்கள் வந்து இன்றைக்கி தமிழகம் முழுவதும் மாநகராட்சி மேயர்களாக பெண்கள் இருக்காங்கன்னா இது அடுத்த தேடலை நோக்கி நோக்கி ஏற்படுத்திய பயணம்தான் இப்படிப்பட்ட பாரதி கண்ட சமுதாயம் அம்பேத்கார் கண்ட சமுதாயம் தந்தை பெரியார் கண்ட கனவு இன்று நனவாகி பெண்கள் சமத்துவமாக நடத்தப்படுகின்ற அந்த காலம் கனிந்திருக்கிறது என்றால் இருப்பதை வைத்து வாழ்ந்த வாழ்க்கை அல்ல விரும்பியதை தேடியதனுடைய விளைவுதான் இன்று ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இந்த கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் விரும்பியதை தேடியதனுடைய விளைவு என்று சொல்லி